வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த 2022 வரக்கூடிய ஆவணி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சூரிய பகவானை வந்து பார்ப்போம். சூரிய பகவான் உங்களுக்கு 10ஆம் அதிபதியாகி 10வது இடத்துலையே பலம் பெற்று காணப்படுறது ரொம்ப சிறப்பான அமைப்புங்க. அது வந்து தொழில் ஸ்தானத்துக்குடைய கிரகம். அது தொழில் ஸ்தானம் வந்து அப்போது இந்த மாதம் வலிமையாகுதுன்னு அர்த்தம். அப்போ ஏற்கனவே தொழில் வச்சிருக்கிறவங்களுக்கு தொழில் ஓடாமல் இருந்தால் தொழில் நல்லபடியாக நடந்து லாபத்தை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அந்த சூரியன் கொடுப்பாருங்க. ஏற்கனவே தொழில் செஞ்சு நஷ்டப்பட்டவங்களுக்கு, தொழில் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கான சந்தர்ப்பத்தையும் கொடுப்பாருங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துப்படி என்ன மாதிரியான தொழில் வரும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாற் போல் அதுக்கு அந்த தொழிலை வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்குங்க. ஆக தொழில் ஸ்தான வலிமை பெற்று உங்களை சிறப்படையக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வருங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த மாதிரிலாம் கிடைச்சி நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அப்படி சிலருக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகள் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருங்க. அதாவது அரசாங்கத்தில் வந்து பகுதி நேரமாக கிடைக்கலாம், டெம்பரரியாக கிடைக்கலாம், அல்லது பெர்மனெண்ட்டு ஜாப்பே கூட கிடைக்கலாம். அந்த மாதிரியான ஒரு மாதம் தான் இந்த மாதம். சிலருக்கு கல்வித்துறையில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருங்க. ஸ்கூலில் வேலை கிடைக்கிறது இல்லை, அந்த மாதிரி அது என்ன பதவியாக வேணாலும் இருக்கலாம், அந்த மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது. ஸோ வேலை இல்லாதவங்க இந்த மாதிரியான வேலைகளுக்கான முயற்சிகளை எடுங்க. அதில் வந்து வெற்றி அடைஞ்சு மகிழ்ச்சியும் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. 10ஆம் அதிபதி வலிமை வர்றபோது அந்த கரும காரியங்களில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து உங்களுக்கு இந்த மாதம் இருக்க தான் செய்யும். கரும காரியங்கள் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தாலோ, அல்லது நம்மளுடைய தந்தை வழி தாய் வழி உறவில் வந்து யாராவது வயசானவங்க இருந்தாலோ, உடம்புக்கு சரியில்லாமல் இருந்தால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பு வரதா செய்யும். அதை தான் நம்ம கரும காரியத்தில் ஈடுபடுறது அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் செலவினங்களும் இந்த மாதம் வந்து ஏற்படுற மாதிரி தான் வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குங்க. சரி, அடுத்து சூரியன் 10ல் இருக்கிற போது அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல, ஏற்கனவே வேலை பார்க்கக்கூடிய அலுவலர்கள் இருக்கலாம், அதிகாரிகள் இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் வெற்றி வாய்ப்புகளும் பட்டம் பதவிகளும் தேடிவிடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து இருக்குங்க. அடுத்து சனி பகவானை எடுத்துக்கோ. சனி பகவான் வந்து 3ஆம் அதிபதி, 3வது இடத்துலேயே ஆட்சி பெற்று காணப்படுறது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு முன்னேற்றகரமான பலன்களை வந்து உருவாக்கி தருங்க. அதே நேரத்தில் தாயாருக்கு வந்து முன்னேற்றமான பலன்களை உருவாக்கி தராது. ஏன்னா தாயாருக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறுகள் வர்றது, மருத்துவ செலவுகள் வர்றது, அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் சொத்து சோக வழியில் நிறைய பராமரிப்பு செலவுகள் ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு வந்து சிலருக்கு வந்து இருக்க தாங்க செய்யுது. தாய் வகை வழியில் முன்னேற்றங்கள் வந்து இந்த காலத்தில் எதிர்பார்க்க நம்ம முடியாது. சரி, அடுத்து விருச்சிக ராசிக்கு தனாதிபதியான குருவும் 5ஆம் அதிபதியான குருவும் 5வது இடத்துலையே ஆட்சி பெற்றிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. இது வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு பண கஷ்டத்தை தீர்க்கணும்னு இருக்கும், பண கஷ்டம் வந்து தீரும். அதுக்கடுத்து பொருளாதாரத்தில் விருத்தி ஏற்படும். கடன் காட்சிகள்லாம் அடைஞ்சு நம்ம நிம்மதி அடைகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் உங்களுக்கு கிடைக்கதா செய்யும். 5வது இடம் வலிமை பெற்று காணப்படுறதுனால சிலருக்கு வந்து புத்திர பாக்கியம் ஏற்படும். ஏற்கனவே குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பெறது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். குழந்தை வந்து கன்சீவ் ஆகலாம், அதாவது உருவாகலாம், அல்லது பிறக்கலாம், அப்படி தான் இருக்குது. இந்த பலன்கள் வந்து இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். உங்களுக்கு குழந்தை வேணும்னாலும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் குழந்தை பெற்றுக்கக்கூடிய தருணத்தில் யாராவது இருந்தால் அவங்களுக்கு கூட அந்த குழந்தை பாக்கியம் கிடச்சி நீங்கள் மகிழ்ச்சியோடு வந்து இருக்கலாங்க. ஏற்கனவே உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு தேவைப்பட்ட மனசுக்கு ஆறுதல் தரக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடக்கும். அவங்க வந்து சிலருக்கு வந்து வேலை வேணும்னு ஆசைப்படலாம், படிக்கணும்னு ஆசைப்படலாம், திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படலாம், அல்லது வேறு ஏதாவது சொத்து சுகங்கள் பொருள் பட்டு வாங்கணும்னு நினைக்கலாம். இந்த மாதிரிலாம் உங்களுடைய மூத்த பிள்ளை நினச்சா அவங்களுக்கு அந்த மாதிரியான காரியமெல்லாம் நடந்து அவங்களுக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும், உங்களுக்கும் மகிழ்ச்சி கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதோட குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியையும் வந்து பார்த்துக்கிட்டதே தான் இருப்பார். அப்போ ராசியை பார்க்குற போது இருக்கிற கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக உங்களுக்கு குறையிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் தான் அதிகமாகவே வந்து உங்களுக்கு இருக்குங்க.
அடுத்து ஆறாவது இடத்துல வந்து ராகு இருக்காரு. அதனால ஒரு சிலருக்கு இந்த அல்சரு, கேஸ்ட்ரிக் பிரச்சனை, குடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு அந்த மாதிரி வர்றதுக்கான சந்தர்ப்பம் வந்து இருக்குங்க. இப்போ குடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுனா ஒரு சிலருக்குல்ல அந்த ஹிரண்யா மாதிரி வரும், அல்லது பைல்ஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கூட வர்றதுக்கான சந்தர்ப்பம் இப்போ இந்த மாசத்துல இருக்கு. இன்னொரு 6 மாசத்து வரைக்கும் அந்த மாதிரியான நோய் நொடிகள்லாம் வந்து போறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. ஆனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் வராதுங்க. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12 அதிபதியாகிய சுக்கிர பகவான் 9வது இடத்துல தான் இருக்காரு. அப்போ கணவன் மனைவி மூலமாக நல்ல பாக்கியங்கள் அடையலாம். மாமனார் மாமியார் வழியில் ஒத்துழைப்பும் அன்பும் ஆதரவும், உங்களுக்கு ஏதாவது சில உதவிகளும் கிடைச்சி அதன் மூலமாக மகிழ்ச்சிகரமாக நீங்கள் வாழலாங்க. 7வது இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒன்று மட்டும்தான் நம்மளை கோபதாபத்தை வந்து ஏற்படுத்தி விட்டுரும். ஏன்னா 7ல் செவ்வாய் இருந்தாலே தற்காலிகமாக செவ்வாதோஷம்னு அர்த்தம். அந்த செவ்வாதோஷம் இருக்கிறனால ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு கோபங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், இல்லைனா மனசு வந்து அமைதியாகவே இருக்காது. அப்போ யார் கூடயே சண்டை போடணும் போலயே நமக்கு அந்த எண்ணங்கள் வரும், யாரையாவது திட்டணும் போல எண்ணம் வரும், திடீர்னு பொறுமையாகவே இருப்போம், டக்குன்னு கோபம் வந்துடும், யாரையாவது ஏதாவது பேசிப்படுவோம், அந்த மாதிரி ஒரு இது வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு சிலருக்கு உடம்புல காயங்கள் ஏற்படணும், புண்ணு வரணும், ரத்தம் வரணும் அப்படின்லாம் இருக்கும். ஆக ஏதாவது ஒரு வழியில் அந்த காயங்கள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு உங்களுக்கு இருக்குங்க. இந்த ஆவணியிலேயே இருக்கும், பொட்டாசி ஐப்பசி வரைக்குமே உங்களுக்கு அந்த தொந்தரவு கொஞ்சம் இருக்கதா செய்யும். அதனால் போக்குவரத்துலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும். கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துகிற போதும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த காயங்கள் புண்ணெல்லாம் ஏற்படாது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த சூட்டு கொப்பளங்கள் கூட வரும், சரிங்களா. ஒரு சிலர் வந்து ஏதாவது பிளட் டெஸ்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கூட நடக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவி வீட்டார் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது இழப்பீடுகள் கூட வரலாம். அவங்களுடைய உறவு வகையில் ஆட்களை இழக்கலாம், அல்லது பொருள் பொட்டுக்களை கூட இழக்கலாம். அதனால வந்து அவங்க கொஞ்சம் கவலைப்படுறது மாதிரியான சூழ்நிலைகளோ, அவங்க கவலைப்பட்டு வருத்தப்படுற மாதிரியான சூழ்நிலைகளோ, கொஞ்சம் தூங்காமல் இருக்கிறது மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் கூட இந்த மாதம் இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. அதனால் செவ்வாயை பொறுத்தளவு கொஞ்சம் டென்ஷனை ஏற்படுத்துவார், கொஞ்சம் தூங்க விட மாட்டார், அவ்வளோதான். மற்றபடி வேறு பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இல்லைங்க. ஆக விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு எல்லா கிரகங்களுமே சாதகமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. அதனால் இந்த ஆவணி மாதத்தில் பல சாதகமான பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி விருச்சிக ராசி நண்பர்களே.